அபி வானஃபத்திமா மட்டும் உங்க வீட்டுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூப்பிடுறேன், என்னை எல்லாம் கூப்பிட மாட்டியா? எனக்கு எல்லாம் பட்டாசு தர மாட்டியா அபி? டே அன்வர் நீ வாடா, நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். அங்க பாரு, இப்பதான் பானு பாத்திமான்னு பேசிட்டு இருந்தா ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காளுங்க பாரு. எப்படி வராளுங்க பாரு ரெண்டு பேரும். ஏய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நான் தான் லேட்டா. சரி சரி, ஏய் அபி உன்னோட சேர்ந்து ஹோம்வொர்க் செய்யலாம் வந்தேன்ப்பா. எங்களுக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ் அபி? ஏய் நானே தீபாவளி செலிப்ரேஷன் மூட்ல இருக்கறேன், என்னடி ஹோம்வொர்க் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கறேன். ஏய் பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தா ஏதாவது உட்கார்ந்து ஹோம்வொர்க் செய்யுங்கிறது கிடையாது. எப்ப பாரு ஆட்டமா ஆடிட்டு இருக்குது. பார்பி கால் பண்ணாங்க, இப்ப வரேன்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. சரி வர்றாங்களான்னு பாக்கலாம். மா பார்பி வந்துட்டாங்களா? ஆமாடா, அதோ பாரேன், தர்ஷன் பார்பி வந்துட்டு இருக்காங்க. வாங்க பார்பி, வாங்க வாங்க. அபியம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அபியம்மா அட வாங்க பார்பி, ஹெல்ப் தானே பண்ணிடலாம். என்ன வேணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும் உங்களுக்கு? நானே இல்ல அபியம்மா, என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ஆசிரமர் இடத்துக்கு போகணும். உங்க ஸ்கூட்டியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். அட இவ்வளவுதானா, எடுத்துட்டு போங்க பார்பி, உங்களுக்கு இல்லாத ஸ்கூட்டியா? ஆ ரொம்ப தேங்க்ஸ் அபியம்மா. இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம போயிட்டு அபியோட விளையாடலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க பார்பி? என் ஸ்கூட்டி ரிப்பேரானு நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அது ஒண்ணு இல்லைங்க அபியம்மா, தீபாவளிக்காக ஆன்லைன்ல கொஞ்சம் பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்ட்ரீட்ல மழை பெஞ்ச ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்குல்ல, அவன் வந்து ஸ்ட்ரீட் கார்னர்ல இருந்து வாங்கிக்க சொல்றான், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமே. ஓ அப்படிங்களா, சரி சரி, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. அப்புறம் அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கொடுக்காம போயிட போறாரு, போயிட்டு சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. அதோ இருக்கு பாருங்க ஸ்கூட்டி. அபி அம்மாவோட சாவி எடுத்துட்டு வந்து பார்பி ஆண்டி கொடுங்க. ஹால்ல அந்த சைடு டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடு மாட்டி வச்சிருக்கிற பாரு. ஆ சரிங்கம்மா, அதை எடுத்துட்டு வரேன். அபியம்மா ரொம்ப தேங்க்ஸ் அபியம்மா, நான் உங்க ஸ்கூட்டியை பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்பி, பத்திரமா போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? டே தர்ஷன் இங்கே அபி கூட விளையாண்டுட்டு இருந்தா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மா பாத்து போங்க, குண்டு மூலியமா இருக்கு, நீங்க போய் ஏதாவது குளிக்கல விட்டு கீழே வந்துடாதீங்க. டேய் தர்ஷன் போறப்பே ஆனா வாய வைக்கிறேன். சரி பசங்களா, ஏய் தர்ஷன் என்ன உங்க அம்மா ஆன்லைன்ல தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, அப்படி என்னதான் பொருள் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். அதோ வந்துட்டாங்க பாரு. அப்பப்பப்பா, பட்டு புடவை எல்லாம் தண்ணியில நலஞ்சு போச்சு, நச நசான் இருக்குது. இவன் வந்தா இவன் நலஞ்சு போயிடுவான் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு குண்டுங்குழிமான ரோட்ல என்னைய வர சொல்லிட்டான். கடைசியில போய் பார்த்தா எல்லாம் தண்ணியில சாரி எல்லாம் நலஞ்சு போயிடுச்சு, காலெல்லாம் நச நசான் இருக்குது. அப்பப்பா இருங்க அப்படியம்மா, வண்டி ஓரமா நிறுத்திட்டு வந்துடுறேன். ஆ பார்பி வாங்க வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அபியம்மா நிறைய பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எல்லாம் மொத்தமாவே வந்துருச்சுங்க அபியம்மா, மொத்தம் 5000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்பதான் குடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். சரிங்க அபியம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படியே, தர்ஷன் நிறைய போயிடலாம். அட பார்வி, அப்படி என்னவா ஆன்லைன்ல வாங்குனீங்க? எங்களுக்குமே கொஞ்சம் காட்டுங்களேன், நாங்களும் பாக்குறோம். காட்டிட்டா போச்சு. ஏன் அபியம்மா, நீங்க எனக்கு ஸ்கூட்டி எல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் வாங்கின பொருள் உங்கள்ட்ட என்ன காட்டவே மாட்டேன். ஏ பிள்ளைங்களா, தீபாவளிக்கு இந்த பார்வி அன்ட்டு என்னென்ன வாங்கிருக்குன்னு பாக்குறீங்களா எல்லாரும்? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, தீபாவளிக்கு வாங்கின டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் பார்வி அன்ட்டு அன்பாக்சிங் பண்ண போறாங்க, சூப்பர் ஜாலியா இருக்க போகுது. மா அப்பா எதுக்கு உங்ககிட்ட இருந்து போனை பிடிங்கி பிடிங்கி ஒழிச்சு வைக்கிறாருன்னு இப்பதாம தெரியுது. போன் கையில இருந்தா ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருக்கிற நீ என்ன பாரு. வாங்காதவங்களே வாங்க வச்சிருவாங்களே இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல, ஆப்ல இருக்கு அவங்களாம் எவ்வளவு திங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பார்பி மம்மி. ஏமா என்ன மாதிரி இந்த பொருள்னா, தீபாவளிக்கு எதுனா கையில காசு கொடுமானு தர மாட்டேங்கிற, நானே பட்டாசு கடைக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்துருக்கிறேன், நீ என்ன மம்மி இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? என்ன இருக்குது? ஓ எலஃபன்ட் ஹேண்ட் கேண்டில் ஹோல்டரா? அட சூப்பரா இருக்குதே பார்பி, என்கிட்ட கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை பார்பி. இது எங்க பார்பி வாங்கினீங்க? எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்படியம்மா, சும்மா செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்போ பார்த்தேன் சும்மா ஆஃபர்ல விட்டுருக்குறேன்னு சொன்னாங்க, அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இது ரேட் எவ்வளோ, சம்திங் 250 230 போட்டிருந்தாங்க, விலை கூடவா குறையவா தெரியல அப்படியம்மா. ஆனால் எனக்கு இந்த யானை குட்டியில் புச்சுக்கு 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 நல்லதான் இருக்குது, அதனால நான் அது வாங்கிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க நீ, சின்ன பிள்ளையாட்ட யானை பொம்மைக்காகலாம் இந்த கேண்டில் ஹோல்டர் வாங்கியிருக்கிறேன். அப்படிலாம் இல்ல தர்ஷனே, இங்க பாரு இந்த கேண்டில் ஹோல்டர்ல நம்ம தீபாவளி அன்னைக்கு அழகா இந்த கேண்டில் கொடுத்துருக்காங்க பாரு, இது பத்த வச்சு இதுல வச்சுட்டு நல்ல பூஜை அறைக்கு வைக்கலாம், அப்புறம் வீட்டு வாசல்ல வைக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல வச்சு டெக்கரேட் பண்ணலாம் தர்ஷனே, ரொம்ப அழகா இருக்கும்ல வீடு. நீங்க சொல்றது சரிதான், இதுவும் பார்க்க நல்லாதான் இருக்கு. அப்புறம் இந்த கேண்டில் ஹோல்டரா எங்க ஸ்கூல்ல இருக்காது, ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய சொன்னாங்கன்னா கூட நான் எடுத்துக்குவேன் மம்மி இந்த எலிஃபென்ட்ட. அட எடுத்துக்கடா, டூயின் ஒன்னா தானே வாங்கிக்கிறோம், நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் நீ யூஸ் பண்ணிக்கோ. சரி சரி, அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்கலாமா?
இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஆ, இதுல என்ன கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ் தான் வச்சிருக்காங்களே. என்னென்ன வாங்கிருக்கோன்னு பார்க்கலாம். இதுல நிறைய கொடுத்துருக்காங்களே, குட்டி குட்டியா இருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல குட்டி குட்டியா ரோசஸ் கொடுத்துருக்காங்க. நானே கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்கிறேன். ஏமா கிராஃப்ட் நீயே நல்லதான் மீ இருக்கு. நீ எல்லாம் கிராஃப்ட் பண்ணினா ஏமா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கற? வீட்டுல ஒழுங்கா சமைச்சே தர மாட்டேங்கிற, இதுல கிராஃப்ட் தான் உனக்கு இருக்குதா மம்மி? இருக்கு. ஆமா பேமா, அந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய தேவைப்படுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்களா, எங்க வீட்டு டெக்கரேட் பண்றதுக்கு நாங்க என்ன வாங்கிருக்கிறோம்னு சொல்லிட்டுமே இங்க பாருங்க. அப்படியே சும்மா தக 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 ஜிகுனா மாதிரி மின்னுதான். இத வச்சு அப்படியே வீட்டுல எல்லா பில்லரையும் சுத்தி சுத்தி கட்டினா சும்மா வீடு ஜக ஜோதியா இருக்கும் பேமா. அட பார்பி, நான் கூட இந்த அளவுக்கு வாங்கலையே. நீங்க எவ்வளவு சூப்பரா வாங்கிட்டீங்க எல்லாமே. தீபாவளி எனக்கு உங்க வீட்டை வந்து பாக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்வளவு திங்ஸ் வாங்கிருக்கீங்களே, எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணா ரொம்ப அழகா இருக்குமே. பார்பி ஆண்டி, நிஜமாலுமே நீங்க சூப்பர் சூப்பரா திங்ஸ் வாங்கிருக்கீங்க பார்பி ஆண்டி. வா, இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரான லோட்டஸ். பார்பி ஆண்டி, இது எதுக்கு வாங்கிருக்கீங்க? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணும் இல்லடா, பெருசா ஸ்விம்மிங் பூல் சைஸ்க்கு ஒரு பெரிய சில்வர் இல்ல, அதனால இது பிரா இது இருக்குற பித்தளை 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 இல்ல பெரிய ஒரு குண்டானா தான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல நல்ல தண்ணிய ஊத்தி இந்த லோட்டஸ் எல்லாம் அப்படியே சும்மா மிதக்கட்டும்னு வச்சுக்கோங்க, சும்மா அழகா இருக்கும்ல, அதனாலதான் வாங்கிருக்கேன். வாவ் பார்பி ஆண்டி, உங்க வீடு செம்மையா டெக்கரேட் பண்ண போறீங்களே நீங்க தீபாவளி அன்னைக்கு. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறோம். கண்டிப்பா வாங்க பசங்களா, உங்களை என்ன வேணாம்னா சொல்ல போறேன். எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணலாம். அடுத்து நான் வாங்கிருக்கிறேன் பாத்தீங்களா, இங்க பாருங்க அப்படியம்மா, ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். நாங்களும் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, இந்த டைம் தான் கொஞ்சம் பரவாயில்லாம கொடுத்துருக்கானுங்க அப்படியம்மா. இங்க பாருங்க 12 pieces இருக்குது அப்படியம்மா. நம்ம வேற அகல் விளக்க தொடச்சு எண்ணெய் ஊட்டி தெரிய வச்சு அதை பத்த வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஒன்ன பத்த வச்சுட்டு திரும்ப இன்னொன்னு ஆஃப் ஆயிடுது, இன்னொன்னு பத்த வச்சுட்டு திரும்ப இன்னொன்னு ஆஃப் ஆயிடுது. அதனால இந்த மாதிரி ரெடிமேடா பேட்டரி போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. விளக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. தீபாவளினா அந்த மாதிரி லைட் செட்டிங் செம்மையா இருக்கணும், அதனால தான் இந்த லைட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கேனே. பார்பி, என்ன இவ்வளவு சூப்பர் சூப்பரா வாங்கிருக்கீங்க! அட, இந்த கேண்டில் ஹோல்டர் எலிஃபென்ட்ல வந்து நம்ம இந்த கேண்டில் எடுத்துட்டு கூட இந்த லைட்டை கூட வைக்கலாம் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது. பார்பி ப்ளீஸ், பார்பி நீங்க வாங்கின திங்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்றீங்களா வாட்ஸ்அப்ல? அட கண்டிப்பா போடுற பார்பியம்மா, நீங்களும் வாங்கிக்கோங்க சரியா. தீபாவளிக்கு கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சரி ஓகே, 12 லைட்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட் ரொம்ப கம்மி தான், ஐ திங்க் 150 or 200 நினைக்கிறேன் அப்படியம்மா. ரொம்ப கம்மியா இருக்குல்ல, ஆனா ஒர்த்து தானே அப்படியம்மா? என்ன கேட்டீங்க, ஒர்த்தா? செம்மா ஒர்த்து. நம்மலாம் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி லைட் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பண்டிகை டைம்ல டெக்கரேட் பண்றதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செம்ம ஐடியா பார்பி. ஏம்மா, உன்னை என்னமோ நான் டம்மி பீஸ்ன்னு தான் நினைச்சேன், ஆனா எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்துருக்குற. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டை ஜெக ஜோதியா டெக்கரேட் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க மம்மி? சூப்பரா இருக்குது மம்மி எல்லாமே. நிஜமாலுமே யூ ஆர் ரியலி கிரேட் மம்மி. டேய் தர்சனே, என்னை பத்தி ரொம்ப புகழாது தர்சனே. மூஞ்சுக்கு நேரம் புகழ்ந்தாலும் எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது சரியா? ஓகே ரைட்டு, இந்த லைட் எல்லாம் அந்த பக்கம் வச்சிடலாம். மாமா, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு நான் பாக்குறேமா ப்ளீஸ்மா. பெரிய பாக்ஸா இருக்கு. ஐ வாவ், என்னது இது? ஸ்டார்ஸ் அம்மா, செம்ம சூப்பரா இருக்குமா ஸ்டார்ஸ் அம்மா? எதுக்குமா இதெல்லாம் வாங்கிருக்கீங்க? டேய் தர்சனே, நம்ம வீட்டு ஹாலு ரூம் எல்லாத்தையும் இதெல்லாம் ஒட்டி விடலாம்டா, இல்லனா சீலிங்ல கூட ஒட்டலாம் தர்சனே. அப்படி சும்மா அழகா இருக்கும்ல, அதனால தான் இதெல்லாம் வாங்கிருக்கேன். இங்க பாரு, எனக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் வாங்கிருக்கேன், உனக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் கூட கொஞ்சம் வாங்கிருக்கேன். உன்னோட ரூம்ல கூட இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட ஒட்டி வச்சுக்க தர்சனே, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐ சூப்பர் மம்மி, செம சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, ரெண்டு புறம் அழகா இருக்குது. ரெண்டு ரெண்டா கொடுத்துருக்காங்க பேர் பேரா, ஆனா சூப்பரா இருக்குல்ல. நல்லா டபுள் டபுள் கலரா கொடுத்துருக்காங்க. இது நல்லா பிங்க் அண்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. எஸ் பார்பி ஆண்டி, நீங்க பை பண்ணிருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட ஆன்லைன் ப்ராடக்ட் லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. லிங்க் தானே, சரி சரி கண்டிப்பா கொடுக்குறேன். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட். இது நாங்க என்ன வாங்கிருக்கிறோம் பாத்தீங்களா, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு பொம்மை வாங்கிருக்கிறோமே. அம்மா என்னம்மா இது? இந்த அண்ணன் அப்படியே உட்காந்து மணிக்கு இருக்கிறாரு, கையில வந்து அந்த பெரிய அந்த அது பேர் என்னன்னு தெரியலையே, பேர் தெரியலையம்மா, சடனா டக்குன்னு மறந்து போச்சம்மா. ஏமா இது பேர் என்னமா? அந்த டக்கு டக்குன்னு கொட்டுவாங்கல்ல, கொட்டுருந்தரமா சொல்லுவோம் நம்ம இதை. ஆமாடா தர்சனே, கல்யாணத்தெல்லாம் ஆசிப்பாங்க இல்லையா, அதுதான் இது. நம்ம மகாமதன் கல்யாணம் வருது இல்லையா, அதுக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த இவரை வாங்கிருக்கிறோமே. இவர் தான் மகாமதன் மேரேஜ்ல வாசிக்க போறாரு. எப்படி இங்க பாரு மம்மி, மகாண்டிக்கு கல்யாணம் கல்யாணம் சொன்னு வச்சுக்கோ, எனக்கு செம்ம கோவாயிட சொல்லிட்டேன். நீ எவ்வளவு நாளா சொல்லிட்டே இருக்கிற, கல்யாணம் பண்ண மாதிரியே இல்ல.
அட இருடா, நாளைக்கு கண்டிப்பா கல்யாணத்தை வச்சிரலாம். ஏனா தீபாவளிக்கு முன்னாடி கல்யாணம் வச்சே ஆகணும்ல, அப்பதான் தல தீபாவளி வேற கொண்டாட முடியும். அதனால தீபாவளியில ஆரம்பிச்சு மகா மேரேஜ் வரைக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி இதெல்லாம் சும்மா அங்கங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு வீடையும் டெக்கரேட் பண்ணி மகா மேரேஜ் கல்யாணத்தையும் முடிச்சிட போறோம். அப்படியே நம்ம தீபாவளியும் செம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம வீட்டுல ரெண்டு ஃபங்க்ஷன் தர்சனே. ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, எங்க வீட்டுல மொத்தம் ரெண்டு ஃபங்க்ஷன், எல்லாரும் மகாத்தா கல்யாணத்துக்கு வந்துருங்க, அதே போல தீபாவளி செலிப்ரேஷனுக்கு வந்துருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.